சேர்ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/6/2024 வைகாசி மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பணம் விஷயத்தில் சிறிது சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது புது செலவுகளுக்காக, சுப செலவுகளுக்காக அந்த பணம் தேடுதல் இன்று காணப்படும். உத்தியோகம் சார்ந்த அனுகூலமான அமைப்பு காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய முதலீடுகளுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பதட்டமில்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பலவித பாதிப்புகளை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வரவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சிறிது எட்டி இருப்பது குடும்பத்தில் பாதிப்பில்லாமல் இருக்கும். திடீர் ப்ரமோஷன், திடீர் லக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படுவதும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். மனம் மட்டும் அலைப்பாயக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய அமைப்பு. மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முதலீடுகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சத்ரு ஜெயம், ரோக ஜெயம், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். மன அழுத்தம் தீர்வதும், சுபகாரியத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வதும், ஏற்றமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கொடி உங்களிடம் இருப்பதே விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். தேக ஆரோக்கியத்தில் சிறு அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. எதையோ ஒன்று நினைத்திருப்பீர்கள். எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமான சூழ்நிலையே கொடுக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளியிடத்திலும் காப்பாற்றலாம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம்,
காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். மன அழுத்தம் காணப்படுவதனால் மனதிற்கு பிடித்த நரசிம்மர் காயத்ரியை 11 முறை கேட்டுவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். முடியாதவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 1 முறை கேட்பது விசேஷமாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்துடன் பயணங்களோ தனிப்பட்ட பயணங்களோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தெய்வீக வழிபாடுகளுக்கு சந்தோஷமான சூழ்நிலை. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுக்காக தேடுதல் தேவைப்பட்ட அமைப்பிலிருந்து வெற்றி ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். புது தொழில் தொடங்குவதற்குண்டான உங்கள் முயற்சிக்கு குடும்பத்திலும் வெளியிடத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் ஆதரவு கிடைப்பது ஆச்சரியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய முயற்சி பலரால் பாராட்டப்படும். உறவினர் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் உடன் இல்லை என்றாலும் தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இதமாக பேசுவது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.